வணக்கம். நம்ம சேனலிருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் தினமும் வந்து பார்த்துட்டு வருவோம், அனாலிசிஸாக வந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் டே நிஃப்டி வந்து அதோடைய ஆல் டைம் ஹையை வந்து தொட்டது. நம்ம டே சார்ட்டில் நிஃப்டி ஓடுதல் இருக்கேன். ரொம்ப நாளாக வந்து இந்த ஆல் டைம் ஹைக்கும் பக்கத்தில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒன்ஸு அந்த லெவலை தாண்டிச்சு அப்படின்னா அதை பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த டோஜிக்கு அப்புறமா ஒரு டைரக்ஷனல் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்துச்சு. இந்த டைரக்ஷனல் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஹையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகும் சமயத்தில் ஆல் டைம் ஹையை தொடன்னு சொல்லியிருந்தோம். டோஜிக்கு அப்புறம் ஒரு டைரக்ஷனல், அதுக்கு மேலே வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு நல்லா வந்து முடிஞ்சிருக்கு. பட் இப்போ இந்த லெவலை க்ளோஸ் பண்ணிச்சு, இது ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கா அல்லது வீக்காக இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இருக்கிற அனாலிசிஸ் படி இது வீக்காக இருக்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா மேலேயும் வீக் வந்திருக்கு, கீழே வந்து வீக் வந்திருக்கு. சப்போஸ் இந்த லெவலை இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனல் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்துச்சுன்னா இன்னும் வந்து நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்துருந்துருக்கும். பட் இப்போ ஒரு விக்கை வச்சுட்டு மேலும் கீழும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் ரெண்டாவது தடவை இதே லெவல் வந்துட்டு புல் பேக் எடுத்துச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குதுன்னு தோணுது. கேப் வந்து இருக்குது, இந்த கேப்பை வந்து தொட்டுட்டு மறுபடியும் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ரெண்டாவது தடவை பிரேக் பண்ணும் சமயத்தில் நல்லா வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. நம்ம பார்க்கலாம், இதே இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு நல்லா இன்னும் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கா, அல்லது இந்த கேப்பை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டாவது தடவை அந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ விக் இருக்கிறதுனால இந்த யோசனைகள் வந்து இருக்குது, அதனால் கீழே இறங்குதுன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம், அல்லது இது தவறாக போய் மேலே போகும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த 1 hourல செக் பண்ணி பார்ப்போம். 1 hourல வந்து பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு, பிரேக் பண்ணிவிட்டு நல்லா வந்து மேலே போணுச்சு. இந்த இடத்துல பாருங்கள் மேலே விக்கு வந்திருக்கு, மேலே விக்கு இருந்தாலே போகிறது வந்து கொஞ்சம் தடுமாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் இந்த இடத்துல மறுபடியும் விக் போட்டுருச்சு, 19,011. ஸோ டோஜி போட்டிருக்கு 18,944 அப்படிங்கிற அந்த டோஜியோடைய அந்த லெவலாக வந்திருக்கு. ஸோ டோஜினால இன்டெசிஷன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் அந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா டைரக்ஷனல் கீழே, ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா டைரக்ஷனல் மேலே. ஸோ அந்த ரெண்டு ரேஞ்சை 1 hourல பிரேக் பண்ணும்பொழுதே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து எந்த ஸ்டேஜுன்னு. ஒருவேளை லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து 18,887 அதையும் தாண்டிச்சுன்னா அந்த கேப்பை வந்து அந்த ரேஞ்சை தொட்டுரும். மறுபடியும் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து பிரேக் பண்ணால் தான் அடுத்தடுத்த லெவல் நோக்கி போகிறதுன்னு வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ இங்கே ஷூட்டிங் ஸ்டார் டோஜி அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை லோ மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே, மேலே ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே அப்படிங்கிற கண்டிஷன் வந்துருக்கு. ஸோ ஹையர் வேல்யூ சீப்பர் புல்லிஷு, சீப்பருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் வந்து புல்லிஷு. பட் இருந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல் டைம் ஹைக்கும் பக்கத்தில் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற வரைக்கும் இந்த R1 தாண்டி புல் பேக் பையிங் போட்டால் தான் மேலே. அப்படி இல்லாமல் மற்ற எல்லா இடத்துலையும் புல் பேக் செல்லிங் போட்டுச்சுன்னா செல்லிங் கூடன வாய்ப்பை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த R1லேருந்து புல் பேக் பையிங் போட்டாலும் பையிங்கு, செல்லிங் போட்டாலும் செல்லிங்கு. அடுத்த பிவட் வந்து டார்கெட்டு, S1 பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் போட்டுச்சுன்னா செல்லிங்கு, இங்கேயும் புல் பேக் செல்லிங் போட்டாலும் செல்லிங்கு. R1 தாண்டி புல் பேக் பையிங் போட்டுச்சுன்னா நல்லா R1, R2, R3 அப்படின்னு போகிறதுன வாய்ப்புகள் வந்துருக்கு. அப்படியே நம்ம அதை பேங்க் நிஃப்டியில் செக் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இது பாருங்கள், அங்கேயும் வந்து அந்த குறிப்பிட்ட லெவலில் வந்து டோஜியில் வந்து நின்றுட்டுருக்கு. டோஜினால் இண்டெசிஷன், அடுத்து எந்த திசை போகிறதுன்னு தடுமாற்றம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது அது காட்டிடுச்சு. ஸோ அந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்து 44,498 அந்த லெவல் இருக்கிறதுனால இந்த லெவலை பிரேக் ஆகி அப்படியே ஒரு புல் பேக் எடுத்துச்சு அப்படின்னா, டைரக்ஷனல் போட்டுச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே போகும். இல்லை லோ பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே. 44,151 வந்து இந்த லெவலோடைய முக்கியமான சப்போர்ட் லெவல். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே இந்த வீக் சப்போர்ட்டாக இருக்கும், அடுத்து இந்த வீக் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி கீழே வராமல் இங்கேருந்தே சப்போர்ட் மேலே போட்டுச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுனான வாய்ப்புகள் வந்துருக்கு. 1 hourல பார்ப்போம். 1 hourல பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு அந்த சின்ன கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இங்கே இந்த மாதிரி வீக்காக இருக்கிறத காட்டுறதுக்கு மேலே நல்லா வந்து பாருங்கள் ஒரு வீக் வந்து போட்டிருக்கு. ஸோ லெவல் 2 levels முக்கியமான லெவலு. ஸோ 44,151, 44,498 இந்த லெவலை பிரேக் பண்ணும்பொழுது எந்த திசை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து மேலே போய் புல் பேக் பையன் குடிச்சுன்னா மேலே, அல்லது கீழே வர ஆரம்பிச்சிச்சுன்னா 2 levels வந்து கீழே வரத்துக்குன்னு வாய்ப்பாக வந்துருக்கு. ஸோ பையிங் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீக் வந்து நம்மளுக்கு உணர்த்துது. அப்படியே சிபிஎல் செக் பண்ணி பார்ப்போம். சிபிஆரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹையர் வேல்யூ சிபிஆர், நேரோ சிபிஆர் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த சிபிஆருக்கு சென்டராக வந்து இருக்குது. அப்படின்னா 1, R1 இல்லைனா S1, இந்த 2 levels பிரேக் பண்ணும் சமயத்தில் அந்த டைரக்ஷனில் வந்து கன்னியூ ஆகும். ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா R1 தாண்டி புல் பேக் பையிங் கொடுத்தா பையிங், இல்லைனா S1 தாண்டி புல் பேக் செல்லிங் கொடுத்தா செல்லிங், எந்த சைட் பிரேக் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும்.
நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் முக்கியமான லெவலில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த லெவல்லேருந்து ஸ்ட்ராங்காக புல்லிஷ் எடுக்க போதா அல்லது அந்த இடத்துல வீக்காக போகுதா அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உதவும். இது கூட நிறையா ரிசர்ச் நீங்களும் பண்ணுங்கள், நிறைய வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவு வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.